தேர்தல் எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நம்ம அண்ணன் செல்வம் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறப்ப திடீர்னு அந்த தூத்துக்குடிக்கே உள்ள நகைச்சுவையில் வந்து துறவி மனப்பான்மை கொண்ட பிரதமரை இந்த நாடு பெற்றிருக்கிறதுனார். இந்த 10 வருஷத்தில் 72 கோடிக்கு ட்ரெஸ்ஸு போட்டிருக்கார். அவர் தான் துறவி அப்படின்னு அவர் அண்ணன் நம்ப சொல்கிறாரு. நாங்களாம் அதை கேட்டுக்கிட்டு மேபி இன்றைக்கி அவருடைய கடைசி இரவு பிரதம மந்திரியாக குறைந்தபட்சம் ஒரு நல்ல எதிர்கட்சியில் ஒரு நாடாளுமன்ற நல்ல உறுப்பினராக அப்போதாவது அவர் பாராளுமன்றத்திற்கு வர வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. ரெண்டு விஷயங்க. ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கீங்களா நீங்கள் இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் அப்படின்னு? எனக்கு நம்பிக்கை இருக்கு இந்தியா கூட்டணி வெற்றி பெற. ஆனால் கருத்து கணிப்புகள் ஒன்றுமே அப்படி வரலையே. நான் முடிச்சேன். இந்தியா கூட்டணி அப்படின்னு சொல்லலை. இந்தியா வெற்றி பெறப்போகிறது, இந்தியாவின் அரசியலமைப்பு வெற்றி பெறப்போகிறது. புரட்சியாளர் பாபா சாஹேப் அம்பேத்கர் கண்ட இந்தியா என்கிற பன்முகத்தன்மை கொண்ட நாடு இருக்கிறதே, அந்த நாடை காப்பாற்றுவதற்கான வெற்றியின் தொடக்க நாள் நாளை காலை இருக்க போகிறது. இப்போ உள்ள பிரச்சனையை நம்ம விளாசம், இந்த தேர்தலெலாம் முடிஞ்சு போச்சு, யார் தேர்தல் ஆணையர்கள், எப்படி நியமிக்கப்பட்டார்கள், எந்த அடிப்படையில் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற அந்த பழைய கதைக்கெல்லாம் போகாமல் ரெண்டு விஷயங்கள். மத்திய நிதியமைச்சர் மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அவருடைய கணவர் பிரகலா பிரபாகர் கடந்த வாரம் ஒரு பேட்டி கொடுத்தார். இப்போ 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஓய்வு பெற்ற 7 நீதிபதிகள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கும் ஜனாதிபதிக்கும் ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு நான் வந்து மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அவருடைய கணவர் சொன்ன விஷயத்தை நான் மையப்படுத்த விரும்புகிறேன். தேர்தலில் பாஜக தோற்றால் அவ்வளவு எளிதாக ஆட்சி மாற்றம் நடக்காது. ஒன்று. இரண்டாவது, சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்கும். மூன்றாவது, இந்த அமைப்புகள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிற சூழலில் நான் தாழ்மையோடு மக்களிடத்தில் வைக்க வேண்டியது, ஒன்று, மக்கள் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். உச்சநீதிமன்றம் தன்னுடைய இருப்பை நிலைநிறுத்தி கொண்டு ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும். இந்த எல்லாவற்றுக்கும் மேலாக ஜனாதிபதி இந்திய ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கு உறுதி செய்யப்படுத்தப்பட வேண்டும் அப்படின்னு ஒரு 3 விஷயத்தை வச்சார். இன்னைக்கு மரியாதைக்குரிய 7 மூத்த நீதியரசர்கள் கடிதம் எழுதியிருக்காங்க. அதில் இப்போது நாளை வரப்போகிற நாள் என்பது ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்கான நாளாக இருக்க வேண்டும். தேர்தலில் வெற்றி தோல்வி என்பது வேறாக இருந்தாலும் கூட, ஒருவேளை வெற்றி என்பது ஒரு பக்கம் வந்து தோல்வி என்பது வந்துவிட்டால் ஆட்சி மாற்றம் என்பது சுமூகமாக நடக்குமா, எ ஃபியர்லெஸ் கவுண்ட் போகுமா, அதற்கு பிறகு வரக்கூடிய சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளை பாதுகாப்பதற்கு, சட்டத்தின் ஆட்சியை பாதுகாப்பதற்கு உச்சநீதிமன்றத்தில் மூத்த நீதிபதிகள் 5 பேர் கொண்ட குழுவை நேரடியாக உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி நியமிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க. இதெல்லாம் ஏன் அப்படின்னா, பாஜக தோற்க போகிறது, பாஜக தோற்க போகிறது. இதுல நீங்க எங்க இருந்து எடுக்கணும்னா, நம்முடைய அதை இன்னொரு கோணத்திலையும் பார்க்கலாம் இல்லையா? அது நீங்க சொன்னதுக்கான கேள்விதான் அது. மீண்டும் அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் இதை மாற்றணுங்கிற கோரிக்கையா கூட இருக்கலாம் இல்லையா? இந்த பழைய முறைப்படி தொடரணும், உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் நியமனத்துல தொடங்கி கொலீஜிய முறையிலிருந்து எல்லாமே பழைய முறைப்படி நடக்கணுங்கிற கோரிக்கையா கூட நியமிக்கணும்னு யாருமே சொல்லலையே. எங்களை நான் எல்லாம் ரிட்டையர்டு ஜட்ஜஸ் தானே, அவங்க வந்து இந்திய ஜனநாயகத்தை காப்பாற்ற சொல்றதான் நான் கேக்குறேன். அப்படியும் ஒரு பார்வையா இருக்கு. ஜனநாயகத்தை காப்பாத்துறதுல எது வந்தாலும் கண்டிப்பா காப்பாத்தி தானே ஆகணும். அது சாதாரண காஷ்மீரில் வந்து கோவிலின் கருவறைக்குள் கற்பழிக்கப்பட்ட பெண்ணாக இருக்கட்டும், மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாதுன்னு தோல் உரிக்கப்பட்டவனாக இருக்கட்டும், தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் தெரு தெருவாக அடித்து துரத்தப்பட்டதாகட்டும், எல்லா கோவில்களுக்கும் அடியிலேயே தான் மசூதி இருக்கிறது, மசூதிகளுக்கு அடியிலே தான் கோவில் லிங்கம் இருக்கிறது என்று தேடிக்கொண்டிருக்கிறவர்களாக இருக்கட்டும், அல்லது ஒவ்வொரு நாட்டிலும் சாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் இஸ்லாமியனின் எதிரியாக காண்பித்து வாக்கரசியல் செய்து கொண்டிருக்கிறவர்களுடைய இருந்து ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்கு அவர்கள் குரல் கொடுத்திருக்கிறார்கள். இதில் நீங்கள் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீதிபதிகள் சொன்ன விஷயத்தில் நீங்கள் வந்து இடைமறிச்சிங்கன்னா அந்த கண்டினியூட்டி விட்டு போயிடும். உச்சநீதிமன்றத்தை அவர்கள் நாடுவதற்கான காரணம் என்ன, ஏன் நாடுறாங்க அப்படின்னா, இந்த 2 விஷயங்களை நீங்கள் மையப்படுத்துகிற போது பாஜக தோற்றுவிட்டால் அவருடைய கோரமான முகம் எங்கே வெளிப்படும் என்பதற்கு உதாரணம் நம்முடைய பாஜகவினுடைய தமிழக தலைவர் என்று சொல்லப்படுகிற அண்ணாமலை நேத்திக்கு சொன்னார், கோவையில் திமுக டெபாசிட் இழக்குதுன்னு சொன்னார். அண்ணா முடிச்சிடறேன், கோவையில் திமுக டெபாசிட் அண்ணா முடிச்சிடறேன் அண்ணா ப்ளீஸ். இல்லை இல்லை, அது எனக்கு சொல்லப்படுகிற, அவர் அவருக்கு தலைவர், எனக்கு தலைவர் இல்லை. பாரதிய ஜனதா கட்சி கூட தமிழ் மாநில தலைவர்
அவரை தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார். காலத்தில் இந்திரா காந்தி அம்மாவுடைய கணவர் பெரோஸ் காந்தியே வந்து நாடாளுமன்றத்தில் பிரதமர் அன்றைய பிரதமர் இல்ல அன்றைய பிரதமர் பண்டித நேருவை எதிர்த்து பேசியிருக்காரு. அதையும் முடிச்சிடுறேன். இல்லைனா அது நேரு குடும்பத்துல வந்து இந்திரா காந்தியை எதிர்த்தாங்க, சோனியா காந்தியை எதிர்த்து பாஜகவில் காந்தி குடும்பத்தினர் என்ன இருந்தாங்க அதெல்லாம் வேற. இங்கே அது பிரச்சனை இல்லை. இங்கே அண்ணாமலை சொல்றாரு முதல்ல வந்து கோயம்புத்தூர்ல திமுக டெபாசிட் இழக்குதுன்னு சொல்றாரு. நான் சவால் விடுறேன், நான் அண்ணாமலைக்கு ஓப்பன் சேலஞ்ச் விடுறேன். திமுக கோயம்புத்தூர்ல டெபாசிட் இழந்துருச்சு அப்படின்னா நீங்க என்ன சொன்னாலும் இந்த தமிழன் பிரசன்னா கேக்குறேன். ஒரு நாளை அண்ணாமலை கோயம்புத்தூர்ல ஜெயிச்சுட்டாருன்னா என்ன செய்ய சொல்லுங்க, அவர் தான் ஜெயிக்கார். அதுக்குதான் அவர் சொல்றாரு இல்ல டெபாசிட்டுக்கு இல்ல. ஆனா கோயம்புத்தூர்ல நாடாளுமன்ற கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினராக திரு அண்ணாமலை அவர்கள் வெற்றி பெற போகிறார். அதான் சொல்லுங்க, நான் சவால் விடுறேன். அண்ணே பிளீஸ் என்னை பேச அனுமதி. நீங்க ரொம்ப அற்புதமா பேசக்கூடிய நபர். இந்த இந்த இடம் மாறணும்னா அந்த பாஜக சித்தாந்தம் வருது. ஒரு எல்லையை தாண்டாதீங்க. இல்ல 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 அடிப்படையில் நாங்க வெற்றி பெறுவோம் அப்படின்னு நீங்க உங்க தரப்புல சொல்றீங்க. ஆனால் கருத்து கணிப்புகள்ல வந்து ஒன்று இரண்டு தொகுதிகள் மாறி வரக்கூடியது, அது பாஜகவுக்கும் அதிமுகவுக்குமான தொகுதியாக பல கணக்குகள் சொல்லப்படுகிறது. அப்படி பார்க்கும் பொழுது அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ வந்து உங்களுக்கு 2019 நீங்கள் அனைத்து இடங்கள்லையும் தேனி தவிர எல்லா இடங்கள்லையும் வெற்றி பெற்றீங்க. அந்த கிராஃபில் இருந்து தானே இதை மதிப்பிடுவாங்க? இல்லை அப்படிலாம் இல்லைங்க. அன்னைக்கு இருந்த சினாரியோ என்பது என்ன, இன்னைக்கு இருக்கிற சினாரியோ என்பது என்ன? இன்றைக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற ஒரு மகத்தான மனிதருடைய ஆட்சி, ஏழை எளிய மக்களுக்கான ஆட்சி, எல்லோருக்கும் எல்லாருமான ஆட்சி. நான் பல இடங்களில் பிரச்சாரங்களுக்கு பயணம் போகிறபோது அங்கே இருக்கிற எளிய மக்கள் தன் பிள்ளை பார்க்காவிட்டாலும் தன் கணவன் பார்க்காவிட்டாலும் எங்கள் பிள்ளையாக எங்களுடைய அப்பாவாக அண்ணனாக எங்களை பார்க்கிற ஒரு தலைவர் இந்த நாட்டிற்கு கிடைத்திருக்கிறார் என்கிற அந்த ஒற்றை மனிதருடைய உழைப்பு எங்களுக்கு வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கும் என்ற நம்பிக்கை திடமாக இருக்கிறது. களத்தில் மக்களை சந்திக்கிறோம், மக்கள் எங்களை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். அவர்கள் பெற்ற அந்த நலத்திட்டங்களின் மூலம் அவர்கள் வாழ்வாதாரம் மேம்பட்டிருக்கிறது. அதை வாக்காக எங்களுக்கு நன்றி கடன் செலுத்துவார்கள் என்கிற நம்பிக்கையில் நாங்கள் சொல்லுகிறோம். ஆனால் இங்கே உள்ள பிரச்சனை என்பது வேறு. நாம் பேசிக் கொண்டிருப்பது இந்திய அரசியல். நீங்க வந்து இந்த இடத்துல ஒண்ணுமே இல்லை. நேத்திக்கு ஒரு தொலைக்காட்சியில் போடுறாங்க அதிமுக 14 இடங்களில் வெற்றி பெற போகிறது அப்படின்னு. இன்னொரு தொலைக்காட்சியில் வந்து பாஜக கிட்டத்தட்ட 8 இடங்களில் வெற்றி பெற போகிறதுன்னு. நீங்க இது இது இதை இந்த இந்த கருத்து கணிப்புகள்லாம் நான் புறந்துடுறேங்க. நான் வந்து முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞருடைய 100 விழாவினுடைய இன்னைக்கு நிறைவு நாள், 101 நாள். தலைவர் கலைஞர் அவர்கள் தேர்தல் குறித்தான எல்லா கருத்துக்களையும் நீங்கள் தொடர்ச்சியாக எடுத்து பாருங்கள். வெற்றி பெற்றால் தலைகணம் கொண்டு ஆடுவதோ அல்லது தோற்றுவிட்டால் முடங்கி படுப்பதோ கிடையாது. இது ஒரு போர். சமூகத்தில் இருக்கிற சமூக அயோக்கியத்தனங்களை களைவதற்கான போரில் நாம் இருக்கிறோம் அப்படின்னு கலைஞர் சொல்லுவார். அந்த போரில் தான் நாங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். முன் வச்சது, அதாவது இந்தியா கூட்டணியாக நீங்க முன் வச்சது வந்து இது வந்து மிகப்பெரிய ஒரு அரசியலமைப்புக்கு எதிராக நடத்துகிற ஒரு போரிலிருந்து அரசியலமைப்பை பாதுகாப்பது, சனாதனத்தில் இதிலிருந்து மீட்பது, இப்படி பல காரணங்களை நீங்கள் முன் வச்சிங்க. அப்படியான ஒரு யுத்தத்தில் நாளை உங்களுக்கான இடம், நாளை தான் உங்களுக்கான தீர்ப்பு, அந்த இடம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்களா? நிச்சயமாக நாங்கள் தமிழகத்தில் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. பெரும்பாலும் வந்து தென்னிந்திய மாநிலங்கள் எல்லோருமே வந்து பாஜகவுக்கும் காவிக்கும் எதிராகத்தான் இருக்கிறது. குறிப்பாக நீங்கள் கர்நாடகாவினுடைய இதை எடுத்தீங்கன்னா ஏறக்குறைய இந்த முறை வந்து ஒரு 22 இடங்களுக்கு மேலாக வந்து காங்கிரஸ் வெற்றி பெறக்கூடிய சூழல் அங்கே நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான இடங்களில் இருக்குது. நீங்கள் இந்த முறை நான் வந்து ஒரு பார்வையாளனாக சொல்கிறேன், கடந்த எல்லா தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலினுடைய பார்வையாளனாக சொல்லுகிற போது பாஜகவினுடைய உண்மை முகம், ஒரு கட்சி 10 காலம் ஆட்சி செய்வது என்பதனால் மட்டுமே அவர்கள் வெற்றி பெற்றுவிட முடியாது. எல்லா கட்சிக்குமான ஒரு இறக்கம் இருந்து கொண்டே இருக்கும். அந்த இறக்கத்தினுடைய உச்சத்தில் பாஜக இருக்கிறது. ஏன் அப்படின்னா டெல்லியில் வேட்பாளருடைய பிரச்சார பயணத்தில் போகக்கூடிய ஒரு நபர், இந்தி பேசக்கூடிய மாநிலங்கள் தான் பாஜகவினுடைய வெற்றியை தீர்மானிக்கும்னு சொல்கிறீங்கல்ல, ஊபியில் அகிலேஷுக்கும் ராகுல் காந்திக்கும் கூடிய கூட்டத்தை பாருங்கள். அந்த கூட்டம் என்பது அது ஒரு செய்தியை சொல்லுகிறது.
அது ஒரு செய்தியை சொல்லுகிறது, அது வெற்றியினுடைய செய்தியை சொல்லுகிறது, சனாதனத்தின் வீழ்ச்சியை சொல்லுகிறது, பாஜகவின் வீழ்ச்சியை சொல்லுகிறது. சாப்பாட்டுக்கு வழி இல்லாம, வேலை வாய்ப்பு இல்லாம, வாழ்வாதாரம் இல்லாம எங்களை வந்து துறை போட்டு மூடி மறைப்பதற்கு ஒரு அரசாங்கம் இருக்கிறது. அந்த அரசாங்கம் எங்களுக்கு தேவையில்லை என்று மக்கள் முடிவு செய்திருக்கிறார்கள். டெல்லியில பாஜகவினுடைய வேட்பாளர் பிரச்சாரத்துல போற துண்டு ஓட்டுக்கிட்டு போற ஒருத்தர் சொல்றாரு, ஏன் ஓட்டு ஆம் ஆத்மிக்கு தான், ஏன் ஓட்டு காங்கிரஸ் கூட்டணிக்கு தான் அப்படின்னு சொல்றாரு. ஏயா நீ இந்த கூட்டணியில இருக்க பிரச்சாரத்துக்கு போயிட்டு இருக்க, இது எல்லாத்துலயும் லைவ்ல வந்ததுங்க. ஒவ்வொரு நபரா தானே எடுத்து பண்றீங்க. ஒருத்தன் களத்துல இருந்து துண்டு போட்டுக்கிட்டு சொல்றான், என் ஓட்டு ஆம் ஆத்மிக்கு தான், என் ஓட்டு காங்கிரஸ் கூட்டணி இண்டி கூட்டணிக்கு தான் அப்படின்னு சொல்றப்ப அந்த கருத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அந்த கருத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அந்த கருத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த கருத்தை ஏற்றுக்கொள்ள ஒருத்தர் சொன்னார், அண்ணா நீங்க ஏன்னா இப்படி எல்லாம் பேசுறீங்க, உங்களுக்கு நிறைய மரியாதை ஏன்னா சும்மா பேசாதீங்க, நான் விடுங்கண்ணே. ஏன்னா இந்த இப்படியான சித்தாந்தங்களை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாம் நான் ஒரே ஒரு விஷயம் தாங்க சொல்கிறேன், நீங்கள் ஒடிசா இருக்கட்டும், ஒடிசாவில் அவர்கள் பேசிய பேச்சு, மேற்கு வங்கத்தில் அவர்கள் பேசிய பேச்சு, அதை போலவே பீகாரில் அவங்க பேசிய பேச்சு, யூபியில் பேசிய பேச்சு, அப்படி அந்த பேசிய பேச்சுக்களினுடைய வெறுப்பு என்பது மக்கள் அவர்களை நிராகரிக்க தயாராகி விட்டார்கள் என்பதனுடைய உச்சம் தான் நாங்கள் நம்புகிறோம்.